அதெல்லாம் என்னைக்குமே தான் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறதே கிடையாது. அதுவா தேடி வந்ததுதான் உண்டு. எங்க போட போட்டிருக்கானோ அங்கதான்டா மேட்ரிய ஆரம்பிக்கிறான். என்ன சிரிப்புல தெரியுமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அட பொறுப்பாவி பயலு, பூத்தாளா துட்ட. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் வடிவேல் சார், ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்கோ. என் பருவதும் நரசூஸ் காப்பி ரொம்ப பிரமாதமா போடுவான். உட்காந்து ஒரு கப் சாப்பிட்டு போவோமே. நம்ம ஊரு சுவையும் மனமும் அப்படியே இருக்கே. ஏன்னா சென்னையில கிடைக்கிற எல்லாமே இங்க சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். நம்ம சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. அங்க கிடைக்கிறது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அதே சுவை, அதே மனம். சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட். வந்து 3 மாசமாச்சு. சென்னை கிளம்புற ஐடியா இருக்கா? எதுக்கு, இப்பதான் நம்ம சென்னையே சிங்கப்பூர்ல இருக்கே. ஊட்டிக்கு போயிருந்தோம். அப்ப வந்து பூக்களை பறிக்காதீர்கள் ஒரு போர்டு போட்டிருந்தது சார். அங்க வந்து நம்மளுடைய நடிகர் எல்லாம் போயிட்டு பூக்களை பறிச்சிடுறாங்க. அப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை பிடிச்சிட்டு போறோம் அப்படின்ட்டு ஒரு பீதியை ஏற்படுத்துறாங்க. அந்த டைம்ல நம்ம நடிகர்கள் எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கற்பனை. முதல் நடிகராக உலக நாயகன் கமலஹாசன் சார் அவர்கள் வராரு. ஒரு மனுஷன் நிம்மதியான இடத்த தேடி போகும்போது அவனை தேடி வந்து தொந்தரவு கொடுக்கறது நாகரிகமான செயல். நான் பாட்டுக்கு பூவதானே நான் பறிச்சேன். ரீசெண்டா பாம்பேல 200 மக்கள் பூக்களை பறிச்சாங்களே, அதுக்கு என்ன உதவி சொல்ல போறீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பூவை பறிச்சதுக்கு போயிட்டு என் பூவை பறிச்சுட்டு போலீஸ் கூட்டு போறாங்க. கோயில நான் இல்லை, நான் யாருன்னு இப்ப சொல்றேன், நல்லா கேளுங்க. பாதி மிருகம் பாதி கதை வந்து செய்த கடவுள், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று மிருகம் மட்டும் தனியாய் வாழ முயல்வது. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வராரு. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறதே கிடையாது. அதுவா தேடி வந்ததுதான் உண்டு. காத்து பூவை தொட்டது அது தப்பு இல்ல, ஏ தப்பு இல்ல, அது கீழே அது போய் போலீஸ் ரொம்ப தப்பா சொல்றாப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? எங்க போட போட்டிருக்கானோ அங்கதான்டா மேட்ரிய ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பூவை பறிச்சதுக்காக வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுங்க. நம்ம ஐயா சிவகுமார் ஐயா வராரு. ஐயா எனக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் ஊட்டிக்கு தூர் வந்ததுப்பா. நான் பாடிக்கு சவுனேன்னு போயிட்டு இருந்தேன். என் ஊட்டி ஏயா பூக்கு பறிச்சு கேட்குறீங்க? என் மனைவி ஆசைப்பட்டு ஒரு பூவை கேட்டா பறிக்கலான்னு கிட்ட போனேன், திருப்பி வந்துட்டேன். அதுக்கு போய் போலீஸ் பிடிச்சி போனேன். உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா? இதை வருப்பா, இனிமேல் நான் பூவை மட்டும் இல்லை, எந்த இடத்துல போனாலும் எது மேலுமே கை வைக்க மாட்டேன். அப்படியே போனேன். அது ரொம்ப நன்றியா, தேங்க்யூ. அடுத்தாக நம்ம ஐயா வடிவேல் சார் வர்றாரு. என்ன சிரிப்புல தெரியுமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அட பொறுப்பாவி பயலு, பூத்தாளா துட்ட. அதுக்காக எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டுக்கிறேன்?
பூவை பார்க்கலாம் அதுக்கு எது கூட பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கிடைக்க. நன்றி. அடுத்ததாக நம்ம இளைய தளபதி விஜய் வரார். உனக்கு நான் பாட்டு ஊட்டி டூர் போயிட்டு அட்லீஸ்ட் அந்த பூத்தொடையை பூவை டச் பண்ணலான்னு போனேன். ஏன்னா ஏற்கனவே என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பூ வாங்கினு சொல்லிட்டு அந்த பூவை போய் தொட்டேன். பட் எனக்கு பூவை தொடறீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க கூப்பிட்டா கொஞ்சம் கூட நான் இல்லைங்கண்ணா. இந்த பார் என்னை பற்றி உனக்கு தெரியாது. நாடு வெட்டதுக்கும் மாடு வெட்டதுக்கும் இலை வெட்டதுக்கும் நுங்கு வெட்டதுக்கும் தேங்காய் வெட்டதுக்கும் தென்னை வெட்டதுக்கு அருவா தூக்குன கை. அட்லீஸ்ட் இந்த பூவை தூக்கிறதுக்காக நீ பண்ணதுதான் ரொம்ப ஓடுனா. ஏய் குருவி குருவிடா வரட்டு வாங்கினா தேங்க்யூண்ணா நன்றிங்கண்ணா. அடுத்ததாக ஆசைநாயகி நஜித். அண்ணே சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். மழை வரணும்னா நனையக்கூடாதுன்னு கேட்டேன். வெயில் அடிக்குமானா சுடக்கூடாதுன்னு கேட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் என் ஷாலினிக்காக அந்த பூவை தானே கேட்டேன். அது கூட ஒரு நாள் தரங்கலண்ணே அப்படின்னா ப்ளீஸ்ண்ணே அந்த பூவை கொடுத்துருங்கண்ணா. என்ன வாட்டி பூ தரலன்னா கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் பட் ஆனால் அந்த பூ தொட்டி இருக்காது. வீட்டுக்கு எட்டு போயிடுவேன் காட்டுமா அது. தேங்க்யூங்க நன்றி. விஎஸ் ரகுவன் சார் வராரு. எஸ்கூஸ்மி ரோட்டில் போகிற புளிய கூட தொட்டலாம் ஆனால் பூ வச்சிருக்கிற பொண்ணையும் அந்த பூவையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட 30 வருடமா நான் கணவன் பதிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பரவதம் மூடு வர மாதிரி ஒரு பூ கேட்டுட்டா. பொதுவாக பூவை கொண்டு போயிட்டு சாமி கிட்ட கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவா. ஆனால் இந்த பூவை கொண்டு போய் என் பருவதத்தங்கிட்ட கொடுத்தா எழுந்த என்னோட கணவர் பதியை மீண்டும் மீட்டுக்கலாம் நினைச்சேன். பட் இந்த பூவை கொடுத்து என்னை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டீங்களே. இது கொஞ்சம் கூட நாயா இல்லை. நான் வெறும் பூவை மட்டும் எடுக்கல மிஸ்டர் பிள்ளைவால். அடியோட செடியோட வேரோட புடுங்கியிருக்கேன். இதை கொண்டு போய் நட்டு வளர வைக்காம என்னோட இளமையை திரும்பாம இந்த இடத்துக்கு இனிமேல் வரவே மாட்டேன். ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நடிகரை பத்தி நிறைய நடிச்சு காட்டுறாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொருத்த மாதிரி நடிக்கும் போது அவங்க மாதிரியே மூஞ்சியை வேற கொண்டாந்துடுறாங்க. பேச்சு மட்டும் கிடையாது இல்லை அந்த முகத்தை கொண்டு வரப்ப தான் அவங்களும் சில பேர் பாதி பேர் காமெடி ஆர்டிஸ்டா இருக்காங்கன்றது இங்கே தெரியுது. அவர் சிவகுமார் மாதிரி பேசினார் பார்த்தீங்களா. அதில் அது சொல்லுங்க ஒருத்தர் ஐயா தெரியாது. அவர் நான் நேரில் இப்போ ரீசெண்டாக மீட் விவேக் மாதிரி பண்ணார். விவேக் மாதிரி பண்ணுறப்ப அங்கே அவர் வாய்ஸை தான் நான் கவனித்தேன். வாய்ஸ் அப்படி டிட்டோ பண்ணார். மற்ற இவங்களெல்லாம் வந்து காமெடி நடி ஆகிட்டார். எஸ்கூஸ் மீ மிஸ்டர் பிள்ளைவால். அந்த எக்ஸ்கூஸ் மீ தான் அவருடைய ஹைலைட் பேர். அவருடைய ட்ரேட்மார்க் எக்ஸ்கூஸ் மீ. எஸ்கூஸ் மீ மிஸ்டர் வடிவேல் சார். கடந்த காலத்தில் உங்க கூட படம் அடிக்கும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க என் பருவதும் நரசூஸ் காப்பி ரொம்ப பிரமாதமா போடுவான். உட்காந்து ஒரு கப் சாப்பிட்டு போவோமே. என்னன்னா அவ்வளவு நடிகனா அந்த பூக்காண்டி இப்படி காண்டி பூக்காண்டி சண்டை போட்ட கதையை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. பிரமாதமா அவனை கமல் சார் மாதிரி அப்படியே பண்ணீங்க. அப்படியே ரஜினி சார் மாதிரி பண்ணீங்க. எல்லாருமே அந்த விஜய் சார் மாதிரி அப்படியே பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. நன்றி. நன்றி. ஓ நம்ம ஊர் சுவையும் மனமும் அப்படியே இருக்கே. ஏன்னா சென்னையில கிடைக்கிற எல்லாமே இங்க சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். நம்ம சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. அங்க கிடைக்கிறது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அதே சுவை அதே மனம் சென்னை இப்போ சிங்கப்பூர்ல. சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் வந்து 3 மாசமாச்சு. சென்னை கிளம்புற ஐடியா இருக்கா? எதுக்கு இப்பதான் நம்ம சென்னையே சிங்கப்பூர்ல இருக்கே.